வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே காற்றாலை நிறுவனத்தின் மூலம் மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை போலீசார் கைது செய்த போது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. ஒட்டன்சத்திரம் அருகே தனியார் காற்றாலை நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் மின்கம்பங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை துண்டுக்கட்டாக கைது செய்த போது மயங்கி விழுந்த மூதாட்டியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள அப்பியம்பட்டி பகுதியில் தனியார் காற்றாலை அதிக அளவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றாலைகள் மூலம் பெறப்படும் மின்சாரத்தை தனியார் துணை நிலையங்களுக்கு எடுத்துச் செல்ல உயரழுத்த மின்கம்பங்கள் நடுப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயர் மின்னழுத்த மின்கம்பங்கள் வருவதால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதி விவசாயிகள் ஒன்று திரண்டு மின்கம்பங்கள் அமைப்பதை கடந்த வாரம் தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் இன்று போலீசார் பாதுகாப்புடன் வந்த தனியார் காற்றாலை நிறுவனத்தினர் மின்கம்பங்களை அமைக்க முயன்ற போது அதை தடுத்து நிறுத்திய பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகளை கள்ளிமணிய போலீசார் துண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வலுக்கட்டாயமாக கைது செய்த விவசாயி ஒருவரை ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கட்டவர்த்தியால் திட்டியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஸ்வினி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.